ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு ஜூன் 13 பாக்கியலட்சுமி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மையோ வந்து ராதிகா கிட்டே வந்து இந்த மாதிரி கோபியன் கல்யாணம் வந்து ஸ்கூலில் வந்து பார்த்தாருமா, அவர் என் மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறாரு, நீங்கள் தான் இந்த மாதிரி தேவையில்லாமல் அவர் மேலே கோவப்படுறீங்க அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தோன்னே ராதிகாவுக்கு ஒரு கட்டத்தில் கோவம் வந்து மையோவை அடிச்சிடுறாங்க. அப்போ அவங்க அம்மா வந்து ராதிகாவை திட்டுறாங்க, அவளை ஏற்கனவே நீ அடிச்சன்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்திருக்கேன், நீ என்ன மறுபடியும் குழந்தைய அடிக்கிற அப்படின்னே. மையோ என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் என்னை எப்படி அடித்தாலும் சரி, ஆனால் கோபி அங்கிள் ரொம்ப நல்லவர் தாம்மா, நீங்கள் தாம்மா கோவப்படுறீங்கன்னு சொல்லிட்டு மையோ உள்ளே போயிடுறான். இப்போ ராதிகாவுக்கு என்ன பண்ணானே தெரில, அவங்க அம்மா வர ஒரு பக்கம் அட்வைஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, வீட்டில் வந்து எழில் வந்து சும்மா இல்லாமல் அமிர்தா கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாரு, ரொம்ப நாள் ஆச்சு பேசி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உடனே அமிர்தா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ரொம்ப பிஸி ஆகிட்டீங்க, அதனால தான் எங்கிட்டலாம் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது பின்னாடியே எழில் செலியன் வர்றாரு. அப்போ செலியன் வந்து கேட்குறாரு, யார்கிட்டடா பேசிகிட்டு இருக்கேன், அமிர்தா கிட்டேயா அப்படின்னோடனே எழில் என்ன சொல்கிறாரு, இருடா வரேன்டா தெரியுதுல்ல, கொஞ்சம் இறே இறேன்னு சொல்கிறாரு. அப்போ பார்த்து செலியன் உள்ளே போகும்போது பாட்டி வராங்க. அப்போ பாட்டி வந்து கேட்குறாங்க, இவன் யார்கிட்டடா பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னே, அவன் அமிர்தா கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னே. எழில் சிலர் ஒரு நிமிஷம் வைங்க நான் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு இப்போ செலியன் கிட்ட போய் என்னடா அப்படின்னோடனே, செலியன் வந்து பாட்டிக்கிட்ட போட்டு விட்டுருந்தாரு, அமிர்தா கிட்ட தான் இவன் பேசிகிட்டு இருந்தான் அப்படின்னோடனே. எழில் என்ன சொல்கிறாருனா, இல்லை நான் ஃப்ரெண்டு கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாரு. அப்போனே பாட்டி வந்து திட்டுறாங்க, மணி 10:30 ஆயிடுச்சு, இப்போவே ஒரு பொண்ணுக்கிட்ட பேசலாமா வைக்கலாமான்னு திட்டினோடனே இப்போ எழில் வந்து பாட்டி ஐஸ் வைக்கிறாரு. இந்த மாதிரி நான் நைட்டு எவ்வளோ மிட் நைட் ஆனாலும் நான் பேசுகிற ஒரே சில நீங்கள் தான் பாட்டி, வேறு யார்கிட்டையும் நான் பேச மாட்டேன், நீங்கள் போங்க பாட்டின்னு சொல்லிட்டு பாட்டி அனுப்பி உனக்கு நீ லவ் பண்ணும்போது உனக்கு நான் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருப்பேன், நீ ஃபோனில் பேசிகிட்டு இருக்க நான் எப்படி வெளியிலலாம் போய் நின்றுருப்பேன், என்ன போய் நீ மாட்டி விட்றியடா அப்படின்னோடனே. அப்போ பார்த்து கரெக்டாக ஜெனி வராங்க. அப்போ ஜெனி கேட்குறாங்க, என்னாச்சிங்க அப்படின்னோடனே எழில் சொல்கிறாரு, இவன் என்னை இப்படிலாம் மாட்டி விட்டான் பாட்டிகிட்ட, நான் தான் பேசிகிட்டு இருக்கேன்ல, இவன் கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டியதானோடனே செலியன் என்ன சொல்கிறாருனா, ஏய் நான் லவ் பண்ணேன்டா, நீ என்ன அந்த பொண்ணை லவ்வாக பண்ணுறனோடனே, என்னவோ பண்ணுறேன் அவன் என்னை பேச விடையானோடனே ஜெனி என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் ஏன்டா நீ போகிற, உன் லவுக்கு அவன் ஹெல்ப் பண்ணால அதனால் அவனை பேச விட சொல்லிட்டு செலியனை இழுத்துட்டு ஜெனி போயிடுறாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, கோபிக்கு பாக்கியாக சாப்பாடு வைக்கிறாங்க. அப்போ இனியா ஓடி வந்து வாயில் வந்து சாப்பாடு ஊட்டி கேட்குறாங்க. அப்புறமா மார்க் ஷீட்லாம் காட்டும்போது நிறைய மார்க் எடுத்திருக்கிறேன், நான் ஸ்டேட் ரேங்க் வருவேன் மிஸ் எல்லாம் சொல்கிறாங்கன்னொன்னே கோபி வந்து இனி அந்த மாதிரி பேசிட்டு போன பிறகு மையவ அப்படியே யோசிச்சு பார்த்துட்டே உட்காந்துருக்கிறாரு. நைட்டு கோபிக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, தூங்கவே முடியல, அங்கே உள்ளார் இங்கே எந்திரிச்சு நடக்கிறாரு. அப்புறமா பாக்கியா லைட்டெல்லாம் போட்டு என்ன பிரச்சனைன்னு வேறு கேட்குறாங்க, ஆனால் கோபி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. அதோடு இனியோட எபிசோட் என்ன பண்ணிட்டாங்க, நாளைக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ராதிகா வந்து கோபியை வந்து வீட்டிலேருந்து வெளியில் விரட்டுறாங்க. அப்போ பக்கத்து வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே பார்க்குறாங்க, பார்த்துட்டு முன்னாடி தான் வீட்டு புருஷனோட சண்டை, இப்போ வந்து இவர் கூடயுமா அப்படிங்கிற மாதிரி ராதிகா கிட்டே கேட்குறாங்க. அதோடு என்னோடய எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.